ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கோம்னா, ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு அரேவை பாஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு மேனேஜ் பண்ண ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபைன் வச்சுக்கலாம், சைஸை ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. இப்போ நான் அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும், இதோட அவரேஜ் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதில் இந்த அரேவை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சிடலாம், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணலாம். ஃபங்க்ஷன் எழுதி ரிட்டர்ன் பண்ண போகிறதில் நம்மளுக்கு இங்கேயே ப்ரிண்ட் பண்ணிடலாம். வாய்டு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். இப்போ காலிமேன் பார்த்திங்கன்னா ஒரு அரே டிக்ளேர் பண்ண போகிறோம். இன்ட்டு சீன் வச்சுக்கலாம், இதோட சைஸும் ஃபைன் கொடுத்துக்கலாம். பெண்ணிச்சு போகிறோம்னா இது ஃபங்க்ஷன் ஃபோட்டோ டைப் பண்ணிக்கலாம். அங்கே வேண்டாம், இதிலே டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனை. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இதாக ஐட்ரேட் பண்ணி ஒரு சம்மு ஃபஸ்ட்டு அவரேஜ் கண்டுபிடிக்க, இதோட 5 அரையில் இருக்க எலமெண்ட் அவ்வளோத்தையும் கூட்டி எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனையால் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ண, ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஸ்டோர் வேரியபிள் கூட்ட இன்ட் இது வேணால் சம்முன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரேவை ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ கிரேட்டர் தென் 5 ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஐயா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மை கூட ஆட் பண்ண போகிறேன். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ, சாரி சி, இங்கே இப்போ சம் ப்ளஸ் ஈக்குவல்னா சம் ப்ளஸ் அதான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மு ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சி ஆஃப் ஐ, இதை ஆட் பண்ண போது அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம சம்மு கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது நம்ம சம்முக்கு எந்த வேலையும் கொடுக்கலாம், ஒரு கார்பேஜ் வேலையை கூட்டு ஆட் ஆயிடும். அப்போ நம்ம நினச்சோன்னா சம் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 கூட தான் எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வரும், 0. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவரேஜ் அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணணும். ஓ ப்ரிண்ட் ஆஃப் ஆவரேஜ் இஸ் ஒரு இன்டிஜராக ப்ரிண்ட் பண்ண ஃப்ளோட்டாக வேணும் நம்மளுக்கு. ஸோ பர்சன்டேஜ் எஃப் கமா சம்மை 5 டிவைட் பண்ணணும். ஏன்னா மொத்த சைஸ் பார்த்திங்கன்னா 5 கோலன் செமி, சாரி செமி கோலன் வைக்கல எதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஏவிஜி இதில் அரேவை பாஸ் பண்ணுதேன். சிம்பிளாக ஏ மாதிரி பாஸ் பண்ணால் போதும். நம்ம அரையில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், 7 அட்ரஸ் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். அது தூக்கி சீல அசைன் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். நிறைய எரர் இருக்குது, சாரி கர்லி பிரேஸ் 2 ஓப்பன் பண்ணிடும், 1 க்ளோஸ் பண்ணல ஃபங்க்ஷனில். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 0 வருது. எதனால், டைப் கேஸ்டிங் பண்ணணும். ஃப்ளோட் FLOAT இன்டீஜர் நம்மளுக்கு ஃப்ளோட்டில் வேணால், அப்போ நமக்கு கொடுத்துக்க ரெண்டுமே இன்டீஜர் டைப்பு. அப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அவுட்புட்டில் வரும். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 3 தான், 5 ஆட் பண்ணால் 2, 1, 3, 6, 6, 4, 10, 15 ஃபையால் டிவைட் பண்ணால் 3 தான். இப்போ நம்ம டைப் கேஸ்டிங் பண்ணாட்டி என்ன, இது ரெண்டுமே இன்டீஜர் டைப்பு, நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது ஃப்ளோட் டைப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணாது. அப்போ நம்ம வந்து டைப் கேஸ்டிங் கன்வெர்ட் பண்ணணும், இன்டீஜர் ஃப்ளோட்டாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம எஃப்ல ப்ரிண்ட் பண்ணோம். சிம்பிளாக என்ன டைப்பாக மாற்றுமோ அதை ப்ராக்கெட்டில் கொடுத்து முன்ன கொடுத்தாலே போதும், டைப் கேஸ்டிங் நடந்துடும். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுற பேர் தான் டைப் கேஸ்டிங். இப்போ தான் எப்படி ஒரு அரேவை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ப்ரீடிஃபைண்டாகவே இதோட சைஸ் என்னன்னு தெரியும். அதனால் பிரச்சனை இல்லை, இங்கே 5 இங்கேயும் 5 கொடுத்துட்டோம். இப்போ 5 சைஸ் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, எம்டி அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே எம்டி அரே டிக்ளேர் பண்ணிவிட்டு என்னச்சுன்னா சைஸ் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண சொல்லலாம். அதுக்கு என்னச்சுன்னா ஒரு சைஸுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்டு சைஸ் யூசர்ட்டேருந்து சைஸை வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்ட்டேருந்து வாங்கலாம். பிரிண்ட் ஆஃப் என்டர் த சைஸ் ஆஃப் அரே, இந்த டிக்ளரேஷனை மேலே கொடுத்துக்கலாம்.
நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கிக்கலாம். நம்ம உங்கள் ப்ரீ டிஃபைண்டாக சைஸ் வேணால் ஒரு 10 கொடுத்துக்கலாம். 10 பென்ச பண்ணால் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா சைஸ் ஆம்பர்சன் கொடுக்கணும், இல்லைனா கரெக்டாக வேரியபிள் ஸ்டோர் ஆகுது. செமிக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன். ஃபார் அதுக்கு முன்ன ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், கமா ஜேனு ஜே ஈக்குவல் டு 0 ஜே கிரேட்டர் தென் சைஸ் ஆகும், சைஸை விட கிரேட்டராக இருக்க வர லெஸ்ஸராக இருக்க வர ஜேவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன செய்யணும், யூசர்டேந்து அதுக்கு முன்னே யூசர்கிட்ட என்டர் த எலமெண்ட்னு கொடுத்துக்கலாம். என்டர் த எலிமெண்ட் ஆஃப் அரேன்னு வச்சுக்கலாம். எலிமெண்ட் ஆஃப் அரே இப்போ என்ன பண்ணால் இதில் ஸ்கேன் ஆஃப் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்ன கல்வி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஆஃப் ஒரு இன்டிஜர் ஸோ பர்சன்டேஜ் டி இதில் ஆம்பர்சன் கொடுக்கோம். ஏன்னா ஸ்கேன் அரையில் யாருக்குமே மெமரி அட்ரஸ் தான் ஹோல்டாக இருக்கும். ஏ கொடுத்து ஏ ஆஃப் ஜே கொடுக்கணும். ஏ ஆஃப் ஜே கொள்ளணும் வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறேன், இது கூட ஏவும் கமா சைஸையும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். கமா சைஸ் அப்போ இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். கமா இன்ட் எஸ்ஐன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து எம்டிஆரே கொடுத்துருக்கோம். அப்போ சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரீ டிஃபைண்டாக நம்ம எவ்வளோ கொடுக்கோமோ அதுக்கான அலோகேட் ஆகிக்கணும். இங்கே ஃபைவ்க்கு பதில் சைன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுவோம். என்டர் த சைஸ் ஆஃப் அரேன் கேக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபைவ் கொடுக்கேன். நம்பர் கேக்கு ஃபஸ்ட் நான் 12. ஓ சாரி, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. செக்மெண்டேஷன் ஃபார் லூப்பில் கரெக்டாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை கண்டிஷன்பா, இல்லை ஆம்பர்சன் கொடுக்கலான்னா என் மொபைலில் எரர் வருது. அதாவது வேல்யூவை கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியல, அதனால தான் நம்மளுக்கு செக்மெண்டேஷன் எரர்னு வருது. ஆனால் சிஸ்டத்தில் ரன் பண்ணிங்கன்னா ஆம்பர்சன் கண்டிப்பாக தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொடுக்கேன். 12 34 56 23 22 கொடுக்கேன். பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 29.400 அவுட்புட்டில் வந்துட்டு. ஓ இப்படி தான் நம்ம சைஸ் தெரிலனா, இப்படி சைஸுங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஃபங்க்ஷனாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி அசஸ் பண்ணுறதுக்காக பாயிண்டர் யூஸ் பண்ணி அசஸ் பண்ணலாம். இது சிம்பிளாக முடிஞ்சிடும். பாயிண்டர்னால் இப்போ பார்த்திங்கன்னா வைல் ஸ்டார் ஆஃப் சி ப்ளஸ் ஐ என்ன ஐயோட வேல்யூ மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு முன்னே ஐ ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே அரே பார்க்கும்போது பார்த்துருக்கோம், அரேயில் வந்து அதோடய மெமரி அட்ரஸ் மொதல் அட்ரஸ் தான் இருக்கும். அப்போ சீல பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். ஏவோட அட்ரஸ் அரேவோட மொதல் அட்ரஸை பாஸ் பண்ணியிருப்போம். அட்ரஸ் பாஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஐ பாயிண்டர் அர்த்தமெட்டிக் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஐ ஆட் பண்ணால் எத்தனை பைட்டோ அத்தனை பைட் ஆட் ஆகும். ஸோ ஐ கூட நம்ம 0 ஆட் பண்ணோம். அப்போ 0 ஆட் பண்ணால் மொதல் பைட் அப்படியே இருக்கும். அப்புறம் அந்த அட்ரஸில் இருக்க மின்னும் சரி நாங்கள் கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு அதோட ஸ்டார் அதோட அட்ரஸில் இருக்க வேல்யூ நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டார் இங்கே அப்போ கர்லி பிரேஸ் கொடுத்தனால ஆப்ரேட்டர் பிரசன்ஸ் படி இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும். அப்போ அது கூட 0 ஆட் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸ் தான். அப்போ என்ன பார்த்திங்கன்னா மொதல் வேலியோட அட்ரஸ். இப்போ 12 நான் மொதல் வேலி கொடுத்தோன்னா அந்த வேலியோட அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸ்டார்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாயிண்டரில், இந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ ப்ரிண்ட் ஆகும். ஸோ அப்போ 12ங்கிறது ஒயில் லூப்பில் கண்டிஷன் ட்ரூ தான். அப்படிங்கும்போது அடுத்தால இங்கே வரும். இங்கே வரும்போது அதே மாதிரி தான் சி ஆஃப் ஐ ஐயோட வேலி நம்ம 0 கொடுத்துருக்கோம். அப்போ அதை தூக்கி இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். அதை தூக்கி சம்மு கூட ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரிண்ட் ஆக போகுது. அதே மாதிரி தான் அடுத்தால சி ஐயோட வேலி நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஐயோட வேலி 1 ஆகும், சி கூட 1 ஆட் பண்ணும். இந்த டேட்டா டைப் இன்டிஜர்னால 2 பைட் ஆட் ஆகும். அப்போ 12க்கு அப்புறம் நான் எந்த நம்பர் கொடுத்துக்கணும் அந்த பைட்டோட அட்ரஸ் வரும்.
அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுத்தனால அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ என்னவோ அப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே சி ப்ளஸ் ஐஏன் கொடுக்கணும்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அரேங்கிறது, நம்ம பாயிண்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் ப்ளஸ் ஐ கொடுக்கும், இல்லைனா ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிங்கும்போது சியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும், அப்படிங்கும்போது எரர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். சைஸ் கேக்கு நான் 5 கொடுக்கேன், 12, 34, 56, 66, 23 பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 38 வந்துட்டு அதே அவுட்புட் தான். இது பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம மெமரியை அரேவை அசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். இதே இது நாங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா சியோட சியோட வேல்யூ சேஞ்ச் பண்ண பார்க்கேன். அப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பாயிண்டர், கான்ஸ்டன்ட் பாயிண்டர்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிற நம்ம சேஞ்ச் ட்ரை பண்ணும்போது எரர் வரும். பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கேன், இப்போ ரன் பண்ணுவோம். சைஸ் கேக்கு நான் 4 கொடுக்கேன், 12, 34, 44, 56 ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட மணிக்கு வருது ஆவரேஜ். ஏன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கனால எரர் வரல, ஏன்னா எரர் வராமல் வார்னிங்கும் வரல, நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து தப்பாக வருது. அதனால் சி ப்ளஸ் ஒரு வேரியபிள் கொடுத்து தான் கொடுக்கணும், இல்லைனா நம்ம பாயிண்டரை சேஞ்ச் பண்ண பார்க்கோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அரேவே நம்ம ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம்னா அது கால் பை ரெஃபரன்ஸாக தான் பாஸ் ஆகும், ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுறதே ஒரு மெமரி அட்ரஸை தான். இதை வேணால் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம், கமெண்டாக மாற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சி ஆஃப் 0 மொதல் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், ஈக்குவல் டு 23 வைக்கேன். அதுக்கப்புறம் நினச்ச போனால் அவுட்புட்டில் நான் மொதல் வேல்யூ இந்த இடத்துல நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஏ ஆஃப் 0 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதோடய அவுட்புட் சேஞ்ச் ஆகுதான்னு இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஓ ரன் பண்ணலாம். சாரி கோலன்னு வச்சுட்டேன், ரன் பண்ணுவோம். சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ நண்பா, ஒரு 5 நிமிட்ஸ் ஆகும். இப்போ நண்பா ஒர்க் ஆகுது பார்த்திங்கன்னா, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சைஸ் கேக்கு நான் 3 கொடுக்கேன், ஃபஸ்ட்டு 12 ஓ சாரி நம்ம 12 தான் சேஞ்ச் பண்ணிருந்தோம், 23 கொடுக்கலாம். நான் மொதல் எலமெண்ட் பார்த்திங்கன்னா 12 கொடுக்கேன், 34, 56 பார்த்திங்கன்னா அடுத்த முதல் எலமெண்ட் வந்து 23 ஆகிட்டு. அப்போ நமக்கு அரைவை பாஸ் பண்ணும்போது பாஸ் பை ரெஃபரன்ஸாக பாஸ் ஆகுது. இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன சேஞ்ச் நடந்தாலும் இங்கே வெளியே அஃபெக்ட் ஆகுது. அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ, எப்படி ஒரு அரைவை ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.